நமஸ்காரம். இன்று நாம் சேவிக்கவிருக்கும் திவ்யதேசம் திருப்பேர் நகர் கோவிலடி அப்பக்குடத்தான் திருக்கோவில். மூலவர் அப்பக்குடத்தான் அப்பாலரங்கன். புஜங்க சயனம், மேற்கே திருமுகமண்டலம். தாயார் இந்திராதேவி கமலவல்லி. விமானம் இந்திர விமானம். தீர்த்தம் இந்திர தீர்த்தம். மங்களாசாசனம் திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார். ஸ்தல பெருமை. உபமன்யு என்கின்ற அரசன் துர்வாச முனிவரிடம் சாபம் பெற்று தனது அனைத்து செல்வங்களையும் இழந்தான். இதனால் மனம் கலங்கிய உபமன்யு துர்வாசரிடம் தன்னை மன்னித்து தனக்கு சாப விமோசனம் அளிக்கும்படி கெஞ்சினான். இதனால் மனம் மாறிய துர்வாச முனிவர் பலசவனம் என்னும் இத்தலத்தில் 100,000 பேருக்கு அன்னதானம் அளித்தால் உனது சாபம் நீங்கும் என கூறி சென்றார். கூறியபடியே உபமன்யு இத்தலத்தில் அரண்மனை நிர்மாணித்து தினந்தோறும் அன்னதானம் அளித்து வந்தான். ஒருநாள் பெருமாளே ஒரு ஏழை அந்தனர் வடிவில் உபமன்யுவின் அன்னதான பந்தலுக்கு வந்து உணவருந்தினார். உபமன்யுவின் விருந்தோம்பல் குணத்தை சோதிக்க எண்ணிய பெருமாள் அனைத்து உணவுகளையும் அவர் ஒருவரே தின்று முடித்தார். இதை கண்டு அதிசயித்த போதிலும் அந்தனர பெரியவரிடம் உபமன்யு வேறேதாவது வேண்டுமா என கேட்க அவரும் தனது பசியடங்க அப்பம் செய்து கொண்டு வருமாறு கூறினார். அப்பங்கள் தயாரிக்கப்பட்டு அந்த அப்பங்கள் நிறைந்த குடத்தை அந்தனர் வடிவிலிருந்த பெருமாளிடம் கொடுத்தபோது உபமன்யுவின் சாபம் நீங்கி மீண்டும் தனது செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கப் பெற்றான். அப்பக்குடத்தை இத்தலத்தில் பெற்றதால் இந்த இறைவனுக்கு அப்பக்குடத்தான் என பெயர் உண்டானது. திருமால் ரங்கநாதர் வடிவில் இருக்கும் ஸ்ரீரங்கப்பட்டினம், ஸ்ரீரங்கம், கும்பகோணம், திரு இந்தலூர் ஆகியவற்றோடு இந்த கோயிலடி அப்பக்குடத்தான் கோவிலும் சேர்ந்து பஞ்சரங்க தலங்களாக விளங்குகிறது. 12 ஆழ்வார்களில் ஒருவனான நம்மாழ்வார் இறுதியாக இந்த கோயிலின் இறைவனை மங்களாசாசனம் செய்து தனது பூத உடலை நீத்த பின்பு நேரே திருமாலின் வைகுண்ட லோகத்திற்கு சென்றார் என்பது ஐதீகம். எனவே இங்கு வந்து பெருமாளை சேவிப்பவர்களுக்கு மரண பயங்கள் நீங்கி இறுதி காலத்திற்கு பின்பு மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையா. நன்றி. இந்திராதேவி கமலவல்லி நாச்சியார் சமேத அப்பக்குடத்தான் அப்பாலரங்கன் திருவடிகளே சரணம். ஷியக்காந்தாய கல்யாண நிதியே நிதியேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.